பெட்லா ஹவுஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம எந்த டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா பெம்ப்ரோக் வெல்ஷ் கார்கி, இந்த டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே கைஸ் இன்னைக்கு அனுமதி கலப்பலாம். அந்த நேமில் வர கார்கினா என்னென்னா டுவாஃப் டாக். இந்த டாகை யார் பெட்டாக வச்சுருந்தாங்கன்னா குயின் எலிசபெத் டூ, இவங்க தான் இந்த டாகை பெட்டாக வச்சுருந்தாங்க. குயின் எலிசபெத்துக்கு இந்த டாகை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குயின் எலிசபெத்தோட சர்வன்ஸ் வந்து இந்த டாகை குயின் எலிசபெத் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாழுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த டாகை நான் எப்படி பியூர் ப்ரீடு கண்டுபிடிக்கிறதுன்னு. நான் சொல்கிறேன், இந்த டாக் வந்து லெக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், 1 இன்ச்சுக்கு மேலே வளராது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாகோட செஸ்ட் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு ராயல் லுக் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டாகோட லெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டாக்கு ரெகுலராக வாக்கிங் எடுத்துகிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாலும் இந்த டாக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் கம்பல்சரியாக இந்த டாகை வாக்கிங் எடுத்துகிட்டு போயே ஆகணும். இந்த டாகோட அட்வான்டேஜ்லாம் என்னென்னா இந்த டாகை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் கூட அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பேபிஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு வேணும்னா நீங்கள் இந்த டாகை சூஸ் பண்ணலாம். இந்த டாக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஹவுஸ் வேணும். எதுக்காகனா இது நல்லா ஓடி ஆடி விளையாடணுன்னா பெரிய ஹவுஸ் வேணும். செகண்ட் ஒன் என்னென்னா இந்த டாக் வந்து ஈஸியாக எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். இந்த டாகோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னென்னா இந்த டாக் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா கூட இந்த டாக் வந்து ரொம்ப சேட் ஆகிடும். இந்த டாகோட கலர்ஸ் ஃபான், பிளாக் அண்ட் ஒயிட், டேன் அண்ட் பிளாக், ஒயிட் அண்ட் ரெட், சேபிள். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வருது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாகோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து நீங்கள் அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக கோம் க்ரூம் பண்ணாலே போதும். இந்த டாக் வந்து லோ மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும். இந்த டாகோட ஃபுட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிடும், அதாவது மீட்டு, வெஜிடபிள்ஸ், ஸோ அந்தமாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் சாப்பிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டாகை வந்து பிக் ஃபுட் ஜெயின் இப்படிங்கிற ஒரு மூவியில் குயின் எலிசபெத்தோட பெட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி தான் ரியல்லையும் நடந்திருக்கு. இந்த டாகோட ப்ரைஸ் 30,000 to 80,000 உங்களுக்கு கிடைக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.